सरण संप्रदाय अनुष्ठान रक्षण अभिमान ए सत्संग फॉर द प्रोपगेशन ऑफ रामानुज संप्रदाय रामानुज संप्रदाय तिल नम्मै अड़ित्त चल्वदु सरण सनातन धर्मतिर्क शरण शरणागति मार्गतिर्क ओरु वळिकाट्टि तीदिला नल्लोर तिरळाग तिरंडु वारुंगल संप्रदाय कैंकर्यत्तिल उंगळै संगमित्तुक कोळ्ळुंगल प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसंपदां शरणं भवभीतानां शतकोपमुनीश्वरं सन्तश्रीलङ्गवृत्रीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्करेणवः भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम् यदुपज्ञमशेषद पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः वर्णस्तोमैः वकुलसुमो वासनामुद्वहन्ति आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तं पादे नित्यप्रणिहित धियं पादुके रङ्गभर्तुः त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः दिव्यस्थानात्त्वमिव जगति पादुके गाहमाना पादन्यासं प्रथममनघा भारती यत्र चक्रे योगक्षेमं सकल जगतां त्वय्यधीनं सजानन् वाचं दिव्यां दिशतु वसुधा श्रोत्रजन्मा मुनिर्मे नमस्सरसे पुदुपेरुक वंदिरुक्कु इंद 18 ஆம் பெருக்கு இதெல்லாம் சொல்றாளோ இல்லையோ அப்படி காவேரியில புதுப்பெருக்கு வந்திருக்கு அந்த புதுப்பெருக்கை கட்டாட்சிப்பதற்காக ரங்கநாதன் பாதுகைகளுடன் புறப்பாடு கண்டுகிறான். அப்பொழுது பாதுகையினுடைய காந்தி விசேஷம் அங்கே பொன்னியாற்றில் படரும் பொழுது பொன் தாமரைகள் மலர்ந்தார் போலே அங்கே காந்தி விசேஷம் அந்த பொன் தாமரைகள் மலர்ந்தார் போலே ஒரு அற்புதமான சோபையை அது அளிக்கின்றது என்பதாக அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம அடுத்த உபன்யாசத்துல அந்த ஸ்லோகத்திலிருந்து அடியான ஆரம்பிக்கிறேன். காஞ்சன பத்ததி என்னும் பாதுகாசிரத்தின் பத்ததியில சுவாமி தேசிகன் அற்புதமான சில ஸ்லோகங்களை காண்பிக்கிறார். அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்த அனுசந்தானம் பண்ணலாம். சந்திராகிருதி கதம கல்பயதாஸ்தானீம் வைமானிக பிரணயினி வதனாம் புஜானாம் விக்ராந்தி கால விததேன நிஜேன தாம்னா பாலா தபம் பலி விமர்தன பாதுகேத்வம். இது இந்த 8வது ஸ்லோகம். முன்னாடி உபனிஷத்துக்கள்ல பரமபுருஷனை பொன்னிறமாக காண்பிக்கப்பட்டது, அதாவது ஹிரண்யஸ்பசுருஹு ஹிரண்யகேசஹா ஆப்ரடகாது சர்வயேவ சுவர்ணஹா என்று பரமாத்மாவுடையதான திருமேனி முழுக்க தங்கமயமா இருக்குன்னு சொன்னா உபனிஷத்துல சாந்தோக்கியத்துல அப்படி சொல்லப்பட்டதற்கு தாத்பரியம் என்ன? பாதுகையினுடைய சம்பந்தம்னு சுவாமி தேசிகன் அதை தீர்மானம் பண்ணி சாதிச்சார். பகவானுடையதான நகச்சந்திர நிறத்தை கூட சிவச்சந்திர நிறத்தை போல நீ மாற்றக்கூடியவள் என்று மாற்றினார் என்று அழகாக சொன்னார். இப்ப சந்திரன் என்று சொன்ன பொழுது இந்த ஸ்லோகத்துக்கும் அர்த்தமா எடுத்து இருந்தாலும் ஒரு அனுவாரம் பண்ணி அடியின் மேல அர்த்தம் சொல்றேன். சந்திரனை சொன்ன பொழுது சந்திரன் சப்தத்திற்கு ஸ்வர்ணம்ன்றதான அர்த்தம் ஞாபகம் வந்தது சுவாமிக்கு. ஸ்வர்ணம்னு அர்த்தம் சந்திரன்றதான சப்தத்திற்கு ஸ்வர்ணம் என்பதாக கவிகள் பேசுவது ஒரு மரபு. அப்ப பெருமாள் பலி நியமனம் நாராயணாய நளினாயத லோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய நானாவிதாயக சராச்சர ஜன்மதேசனாபிபுட்டாய புருஷாய நம பரஸ்மை என்று போஜமகாகவி சம்பூராமாயணத்தில் சொல்லுவான். நாமாவசேஷித மகாபலி வைபவாய மகாபலியினுடைய வைபவத்தை அடக்கினவர் பலி விமர்தனம் பண்ண பெருமாள் பலிமதன விஹாராத் வர்தமானஸ்ய விஷ்டோஹோ அகிலமதி பததிர் விக்ரமைர பிரமேயா பாதுகாசாசிரத்த சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம். பெருமாள் பலிய நியமனம் பண்ணின பொழுது பலிய அடக்கின பொழுது அவருடையதான திருவடிக்கு கீழே உலகத்துல எல்லாம் வந்து சேர்ந்துருத்து. ஆனால் பலியின் அந்த பெருமாளுடையதான திருவடிக்கு கூட அடங்காதது என்னுடைய பாபம் அந்த பாபமானது பாதுகைக்கு அடங்கியதுன்னு சாதிச்சார். இப்ப பலியினுடையதான நியமனம் பண்ணணும், பலியை அடக்கணும் பெருமாள்.
அந்த சமயத்துல என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, பலியினுடைய கொடுமையினாலே தேவர்கள் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வந்தார்கள். இதனால தேவஸ்திரீகள் பெருந்த கஷ்டத்துல இருந்தா. ஏன் அப்படின்னா, அவ ஆத்துக்காருக்கு எல்லாம் உத்தியோகம் போயிடுது, இந்திராதி தேவர்களுக்கு எல்லாம் உத்தியோகம் போயிடுது. இந்திராணி முதலான பெண்கள்லாம் நல்ல போகங்கள் அனுபவிச்சுட்டு சௌக்கியமா ஆத்துக்கார் கூட என்ஜாய் பண்ணியிருந்தா. அதுவும் எங்க ஆத்துக்கார் வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல உத்தியோகம் பண்றார், அதுவும் ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் ரிட்டையர்மெண்ட், அப்பப்ப எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே இருப்பா. உச்ச வரம்பு ஓய்வு, உச்ச வரம்பு, அப்புறம் ஓய்வூதிய திட்டம், அகவிலைப்படி அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதாக சொல்லி பலவிதமான சலுகைகள் கவர்மெண்ட்ல உண்டு. கவர்மெண்ட் குவார்டர்ஸ், கவர்மெண்ட்டுடைய காரு, எங்க போனாலும் கவர்மெண்ட்டுடைய கெஸ்ட் ஹவுஸ், இப்படி எல்லாமே கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டமான விஷயம் இருந்தது. அப்ப திடீர்னு மகாபலி வந்தா ஜெயிச்சான், ஆட்சி மாறினால் அனைத்தும் மாறும், மொத்த பேரும் டிஸ்மிஸ் அப்படின்ட்டான். டிஸ்மிஸ் மட்டும் இல்ல, அவர்கள் பேர்ல ஊழல் வழக்கு, ஊழல் குற்றச்சாட்டு, லஞ்ச ஒழிப்புத்துறையினர் உள்ள வந்து அதெல்லாம் பார்த்து அவன் எல்லாரையும் உள்ள தள்ளுறதுக்கு உண்டானதான எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருக்கான்னு நடுநடுங்கி போயிட்டான் இந்த தேவஸ்திரீகள்லாம். அப்ப தேவஸ்திரீகளுடைய கண் கமலங்கள் அப்படியே மூடி எடுத்து, அதனால பயத்தினாலையும் அழுகையினாலையும் சோகத்தினாலையும் அந்த தேவஸ்திரீகளுடைய கண்மலர் கண்மலர் இமைகள் அனைத்தும் மூடிவிட்டது. அப்ப பலி விமர்தன பாதுகே சந்திரா கிருதி கதம கல்பயதாஸ்தானீம் வைமானிக பிரணயினி வதனாம் புஜானாம், வைமானிக பிரணயினி வதனாம் புஜானாம், ஆகாசத்திலேயே சஞ்சரிக்க கூடியதான தேவர்களுடைய பெண்களுக்கு வதனம், அவளுடைய முகமே மூடிடுது, முகமே தொஞ்சு போயிடுது, அப்படியே முகம் வாடி போயிடுது. ஐயோ இனிமே எங்க ஆத்துக்கார் இன்னொன்னு தெரியுமா, பல பேருடைய ஆத்துக்கார்கள் தலைமறைவு வேற, அதான் சுவாரஸ்யம். இந்த இந்திராதிகள்லாம் எங்க போனார், அவள தலைமறைவுன்ட்டு அவர், அவள்லாம் தலைமறைவாயிட்டா. காரணம் என்ன, பொய் வழக்கு போடுறான், ஏதோ பண்றான், ஊழல் குற்றச்சாட்டுன்றான், அவளை தூக்கி உள்ள போடுறதுக்கு ரெடியா இருக்கான், அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னா அவள்லாம் தலைமறைவா இருக்கான். அப்ப மகாபலியை அடக்கிறதுக்கு பெருமாள் வந்த, உபேந்திரஹான்னு பெருமாளுக்கு பேர், உபேந்திரஹா வாமனஹா பிராம்சுஹு அப்படின்னா ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துல உபேந்திரன்னு பேரு. இந்திரனுக்கு தம்பியா பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணினான். வாமனகான குள்ளன் வந்தான், பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீரேற்றினர். திவ்யகவி பிள்ளை பெருமாள் எங்கேயார் வர்ணித்தார், என்ன அழைத்தனர், பெருமாளுடைய தெருக்கையில மகாபலி ஜலம் சேர்த்தான், அதே சமயத்துல பெருமாளுடைய திருவடியில பிரம்மதேவன் ஜலம் சேர்த்தான், இந்த ரெண்டும் ஒரே சமயத்துல கீழே விடுற மாதிரி பெருமாளுடையதான அந்த கையும் காலும் தண்ணீரை ஏற்றன அப்படின்னு வர்ணிக்கிறது. பெருமாளுடையதான கையும் காலம் ஒரே சமயத்துல தண்ணீரை ஏற்றதுன்னு தான் அர்த்தம். பெருமாளுடைய விஸ்வரூபம்ன்றது அப்படி ஏற்பட்டது. ஆழியடை சங்கம் மில்லுமிழ முடி பாதமிழ அப்பன் மோழையடைன்னு அப்படி பெருமாள், அப்பன் முடி பாதமிழ அப்பன் மோழையடைன்னு பெருமாள் அப்படி விசேஷமா ஒரு அற்புதமான விஸ்வரூபத்தை எடுத்து காண்பித்தார். வீடா வித்தவதான் அவயசோ நாசீர தாடி படஸ்திரையக்ஷம் மகுடம் புனன்னவதுனா த்ரைவிக்ரமோ விக்ரமஹா யத் பிரஸ்தாவ சமுத்ரதத்வஜபடி வ்ருத்தாந்த சித்தாந்திபிஹி ஸ்ரோதோபிஹி சுரசிந்துர் அஷ்டசுதிஷா சௌதேஷு தோதூயதே. சுரசிந்து அஷ்டசுதிஷா சௌதேஷு தோதூயதே. எட்டு திக்குகளிலும் தேவலோக கங்கையினுடையதான அந்த கொடி பறந்தது, தேவலோக கங்கையாகிற கொடியே பறந்தது. விக்ராந்தி கேது பட்டிகான சுவாமி தேகலீசஸ்துதியில அந்த பெருமாள் வாமனனா வந்து பலிய அடக்கினர், அப்படியே பலிய பாதாளத்துக்கு அழுத்தினர். நஷ்ட சர்வ வித்தசமே சிரசி நிக்ஷிப்பிராம் தே திருத்தீய பதா பகவன் அப்படின்னா, ஐயா மூணாவது காலம் எங்க வைக்கிறது, மூணாவது அடியை எங்க வைக்கிறதுன்னு பெருமாள் கேட்ட உடனே, எல்லாவற்றையும் இழந்தவனான என்னுடையதான தலையில் உம்முடையதான மூன்றாவது அடியை வைக்கணும் அப்படின்னு உடனே விக்ராந்தி கால விததேன நிஜே நாம்னா தீர்த்தன் உலகளந்த சேவடி என்று உலகளந்த காலத்திலே உன்னுடைய காந்தி பாதுகையினுடைய காந்தி, அதான் சுவாரஸ்யம். சுவாமி சொன்னார், பெருமாள் உலகத்தை பெருமாளுடைய திருவடி உலகத்தை அளந்துரு, உலகம் முழுவதும் பெருமாளுடைய திருவடி அளந்தாலும் அதற்கும் அடங்காத என்னுடைய பாபம் இருக்கே, அத்தகையதொரு பாபம் பாதுகையே அந்த திருவடியை காட்டிலும் உன்னுடைய சம்பந்தத்தினாலன்றோ, பெரியவளான உன்னுடைய சம்பந்தத்தினாலன்றோ அடக்கப்பட்டது. பலிமதன விஹாராத் வர்த்தமான விஷ்டோஹோ அகில மதி பதத்மிஹி விக்ரமயிர அப்ரமேயா அவதி மனதி கச்சன் பாவராசிர் மதியா சமஜனி பதரக்ஷே சாவதிஹி தொன் மஹிம்னானு சாதித்த பதஸ்பிருஷாரங்க பதிர்பவத்யா விசக்கிரமே விஸ்வம் இதம் க்ஷணேன
தஸ்ய மண்யே மணி பாதுகே த்வம் த்வயைவ விக்ராந்தம் உருக்ரமத்வம் சுவாமி தேசிகன். திருவடி உலகத்தாளந்துதா பாதுகை உலகத்தாளந்துதான், திருவடி பாதுகை திருவடியில் இருந்தனால திருவடி உலகம் அளந்தது சொல்லிட்டு இருக்கும். ஆனா பாதுகை தான் உலகத்தை அளந்தது. பதஸ்பிருஷா ரங்கபதிர் பவத்யா விசக்கிரமே விஸ்வம் இதம் க்ஷணேன. ஒரு க்ஷணத்துல இதம் விஷ்ணு விசக்கிரமே த்ரேதா நிதரே பரம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கார். வேதத்துல ஸ்பஷ்டமா பெருமாளுடையதான ஒரு அவதார விசேஷம் காண்பிக்கப்பட்டு ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் சும்மா அவதாரங்கள்லாம் ஒரு சுவாரஸ்யத்தான் நாம சொல்லக்கூடிய விஷயம். ஆனா வேதத்துல தெல்ல தெளிவாக ஒரு அவதார விசேஷம் காண்பிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அது கரெக்டா, அது திருவிக்ரம அவதாரம் தான். அப்ப உலகளந்த காலத்தில் பரவினதான உன்னுடைய காந்தி இருக்கே, அந்த காந்தியானது வைமானிக பிரணயினி நயனாம்புஜானாம், தேவலோகத்து பெண்களான முககமலம் அல்லது கண்கமலங்களுக்கு அது மலர்த்திக்கு காரணமாய் அமைந்தது. எப்படி சந்திரனானவன் தாமரையை மலர்த்த முடியுமோ, மலர்த்துகிறாயே ஏ பாதுகையே சந்திரகாந்தியை உடையவளாக, அதாவது இந்த இடத்துல சந்திரன் அர்த்தம் பொன்னிறமான காந்தின் அர்த்தம், பின்னாடி அடுத்தது சுவாமி விரோத பரிகாரம்ன்றதாக ஒரு விஷயத்தை சொல்ல போறார். அப்ப சந்திரமயமான பொன்னிறமான காந்தி சந்திரனானவன் எப்படி தாமரையை மலர்த்த முடியும், மலர்த்தினாயே இல்லையா. தேசிகன் சாரிப்பார், மைதிலன கர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா தினகர குல கமல திவாகரா, தினகர குல கமல திவாகரா, கதிர்மதியம் போல் முகத்தான் சந்திரனாகவும் வர்ணிக்கணும் சூரியனாகவும் வர்ணிக்கணும். தினகர குல, தினகர குலம் சூரிய குலம், இனகுலாப்தி சந்திரா அப்படிங்கிறது தியாகபிரமம் வர்ணிக்கும் பொழுது இனகுலாப்தி சந்திரா, இனன்னா யாருக்கு பேரு, சூரியனுக்கு பேரு. தினகர குல கமல சூரிய குலமாகிற தாமரை, அந்த தாமரையை மலர் செய்யக்கூடிய சந்திரன் யாரு, ராமன் சூரியன். தினகர குல கமல திவாகர வெங்கதிரன் குலத்திற்கு ஒரு விளக்காய் தோன்றினு, சூரிய குலத்தை மலர்த்தக்கூடிய சூரிய குலமாகிற தாமரையை மலர்த்தக்கூடிய சூரியன் ராமபிரான். அதே ராமபிரான் என்ன பண்ணார், மைத்திலநகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரான், மிதிலநகரத்துக்குள்ள பெருமாள் போறார். தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலிவன் மேனி என்பார், பூவையும் பொருவும் என்பார், மயலுடை துலகம் என்பார், மானுடன் அல்லன் என்பார், கயல் பொருகடல் உள்வைகும் கடவுளே காணும் என்பார், ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார் நவநிகேதனா நாகபரியங்க உத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மிதிலாம் புரீம். அந்த பெண்கள்லாம் சாளரத்தின் வழியா பார்க்கிறா, ராமனுடைய அழக பார்க்கிறா, இவன் யாரு இவன் யாருன்றதாக சொல்லி நினைக்கிறா. புயல் இவன் மேனி என்பார், பூவையும் புருவும் என்பார், மயலுடை துலகம் என்பார், மானுடன் நல்லன் என்பார், இவன் மனுஷனே இல்லடாப்பா, கயல் பொரு கடலுள் வைகும் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷிரார் நவநிகேதனா, கயல் பொரு கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார், ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷிரார் நவநிகேதனா. அந்த பெண்களாகிற பெண்களின் கண்களாகிற சகோர பட்சிகள், கண்கள்ன்றதாலும் சகோர பட்சிகள், அந்த சகோர பட்சி என்பது சந்திரனை பார்த்தால் தான் ஆனந்தத்தை அடையும். சகோரத்திற்கு சந்திரன் தான் முக்கியம். மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா, அந்த பெண்களாகிற பெண்களின் கண்களாகிற சகோர பக்ஷிக்கு ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடிய சந்திரன் யாருன்னா ராமபிரான் சுவாமி. இப்ப தேசிகன் என்ன பண்றார், முககமலங்களை மலர்த்த, இது அதேதான் சுவாமி இங்க சாதிக்கும் பொழுது பாருகாசாசத்துல முககமலங்களை மலர்த்தக்கூடியதான சந்திரன், சந்திரனால முககமலத்தை மலர்த்த முடியுமான, பாதுகைனதான சந்திரன், பாதுகைனதான காஞ்சனம், பாதுகைனதான தங்கம், அது என்ன அது பல பலன் அது பிரகாசிக்கும் பொழுது அந்த பலி என்னும் மகாராஜாவை பெருமாள் அடக்கினார், பாதுகையினாலே அது அடக்கப்பட்டது. அப்பா அந்த இருக்கக்கூடியதான பெண்கள்லாம் ஆனந்தத்தை அடைந்தார்கள், அம்மாடா இனிமே நமக்கு கஷ்டம் இல்லை, நம்ம பாதுகா இருக்கலாம், இனிமே அரஸ்ட் வாரண்ட் வராது, அவர்கள் பண்ண ஊழல்லாம் ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் அவர்களுக்கு விளக்கப்படும், அவர்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா இது அவர்கள் மீது போடப்பட்டதான எஃப்ஐஆர்லாம் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னா அடுத்த ஜிஓ பாஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் ஆனந்தப்பட்டானர். அதனால சந்திர உருவான பாதுகையை சந்திரனாக கல்பித்து ஒரு விசேஷத்தை சுவாமி சாதித்தார் இல்லையா. லேபே ததா பிரபிருதி நூனமியம் பவத்யா
காந்தியா கவேர தனயா கனகாபகாத்வம் யாவன் முகுந்த பத ஹேம பதாவணித்வம் புண்ணியம் விபூஷிதவதீ புலினம் ததீயம். சந்திர உருவுக்கு சூரிய ஒளியானது பாதுகையினால் அப்படின்னு கீழே சொன்னார். இப்ப பொன்னிக்கு பொன்னாகையும் பாதுகையினுடைய சம்பந்தம் தான். லேபே ததா பிரபிருதி நூனமியம் பவத்யா. பெருமாள் பண்ணார், வாகனங்கள்ல எழுத மாட்டார், காவேரிய கடாட்சிக்க பெருமாள் எழுதுவார். பதினெட்டாம் பெருக்கு முதலான உற்சவங்களுக்கு, அந்த பதினெட்டாம் பெருக்கில் காவேரியை பார்ப்பதற்கு, வெள்ளத்தை பார்க்கறதுக்கு, புது வெள்ளம் வந்ததுன்னா நதியில புது வெள்ளம் வந்ததுன்னா எல்லாரும் போய் நின்று பார்ப்பான். ஆஹா பிரவாகமா ஆர்ப்பரித்து அந்த வெள்ளம் வரக்கூடிய அழகை பார்த்து எல்லாரும் ரசிப்பான். புது வெள்ளம் வந்திருக்கக்கூடிய அழகை எல்லாரும் பார்த்து ரசிப்பான். அது போல பெருமாள் காவேரியில பதினெட்டாம் பெருக்கு, பதினெட்டாம் பெருக்குன்னு பேருக்கு, பதினெட்டாம் திருநாள் ஆடி மாசத்துல நல்ல வெள்ளம் வரும். அந்த புது வெள்ளத்தை கட்டாட்சிப்பதற்காக பெருமாள் எழுந்துள்ளவர். மற்ற சமயங்கள்ல எல்லாம் காவேரி கரைக்கு வாகனங்களில் எழுந்துள்ளக்கூடியதான பெருமாள் அன்னைக்கு வாகனத்துல எழுந்துள்ள மாட்டார், வெறும் பாதுகையை சாத்தின்னு பல்லாக்கில் எழுந்துள்ளார். பாதுகையை சாத்தின்னு பல்லாக்கில் எழுந்துள்ளார். கீழே பொன்னியாருன்றதான சப்தத்திற்கு பலவிதமான அர்த்தங்கள் உத்ரேட்சிக்கப்பட்டன, ஞாபகம் இருக்கோ இல்லையோ கீழே ஏழு ஸ்லோகங்கள்ல. இப்ப மறுபடியும் வேற விதமா அது சொன்னார். எப்படினார், பாதுகையினுடையதான பொன்னொழி பரவின காரணத்தினாலே இந்த ஆறு நதியானது பொன்னியாறு என்னும் பெயரை பெற்றது. தங்கமயமான பாதுகையினுடைய காந்தியினாலே காந்தியா கவேர தனையா கனகாபகா தொம் கனகாபகா, கனகாபகான பேரு, கனகான அவளுக்கு பேரு, பொன்னியாருக்கு கனகான பேரு, வேகவதிக்கு கனகான பேரு, பவனாசினியில மாலோல லட்சுமி சிம்மன் சன்னதிக்கு பின்னாடி பெருகக்கூடியதான அழகேசிங்கர்கள் மட்டும் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அந்த நதிக்கு கணக்கான பேர். அந்த இடத்துல ஜலத்தினுடையதான காந்தி விசேஷம் எப்படி இருக்கும், அப்படியே தங்க மாதிரி தக தக தகன்னு மின்னும். வேகவதி ஆனவள் சிப்ரா கணகா என்பதாக வேகவதி சரஸ்வதி என்று ஏழு விதமா பிரிந்தாள்னு காஞ்சி கஷேத்திரமாக சொல்லப்படுறது. எங்க பிரிஞ்சாலோ எப்படி போனாலோ தெரியல, இப்ப வேகவதியே காணும், வேகவதியே காணும், அதுக்கப்புறம் மீதி ஏழு பேர் எங்க போய் தேடுறது. லேபே ததா பிரபிருதி நூனமியம் பவத்யா காந்தியா கவேர தனயா கனகாபகாத்வம். நீ அந்த காவிரி மணல் திட்டை எப்பொழுது அலங்கரிக்க தொடங்கினாயோ அது முதற்கொண்டு அந்த காவிரியானது உயர்ந்ததான பொன்னியாறு என்னும் பெருமையை பெற்றது சொல்லிட்டு, அதுக்கு மேல சித்திரம் சரோஜ நிலையா சகிதஸ்ய சௌரே வாசோசிதானி சரணாவணி சம்விதித் சோஹோ சத்யோ விகாசமுபயாந்தி சமாதி பாஜாம் சந்திராதபேன தவமானச பங்கஜானி. போனோருக்தியம் என்பது அலங்கிருதிகின்ற, மீண்டும் மீண்டும் பேசுவது என்பது அலங்காரம். பிரதிஜாயாம் பிரசம்சாயாம் பிரலாபே தர்ஜனே பிச்ச பயேச்ச விஹ்வலே பயேச்ச விஸ்பயே செய்வ பௌன புண்ணியம் அலங்கிருதிகி என்பதாக ஆடி ஆடி அகங்கரைந்த பாசுரத்துல சொல்லுவார். ஏற்கனவே ஆழ்வார் அழுதுட்டே இருக்காரு, திருப்பி திருப்பி அழ ஆரம்பிப்பானே. சில சமயத்துல ரெப்பிட்டேஷன்ஸ் கூட அழகு அப்படின்ட்டு, சில விஷயங்கள் ரிப்பீட் சொல்லும் பொழுது அழகு. இன்னொன்னு, நம்பிள்ளை ஈடு சாதிச்சாரோ இல்லையோ, நம்பிள்ளை ஈடு சாதிச்சத பொழுது முதல் சியப்பதி இரண்டாம் சியப்பதி மூன்றாம் சியப்பதிக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவான். எதற்காக முதல் சியப்பதி இரண்டாம் சியப்பதி மூன்றாம் சியப்பதி மூணு பண்ணினார்? முதல்ல காலக்ஷேபம் ஆரம்பிக்கணுன்றதுக்கோசரம் ஒன்று ஆரம்பிச்சார். ஒரு பத்து பேர் காலக்ஷேபத்துக்கு வந்தா, வந்த உடனே சுவாமி ஒரு அவதாரிக சாதிச்சார் நம்பிள்ளை. அப்படி அவதாரிக சாதிச்சு அடுத்தது உடனே மேற்கொண்டு உயர் வர உயர்வலாம் ஆரம்பிக்கணும்னு வச்சு அடுத்த ஒரு பத்து பேர் வந்தா, சுவாமி அடியவங்களுக்கும் அவதாரிக சாதிக்கணும்னு. சரிட்டு மறுபடியும் அவதாரிக்க சாதித்தார், அது வேற மாதிரி சாதிச்சார். முதல் சியப்பதியில விட்டு போன சொல்லாமல் விட்ட சில விஷயங்களை இரண்டாம் சியப்பதியில சாதிச்சார். மறுபடியும் உயர் வர உயர்நலம்னு ஆரம்பிக்கணும்னு வச்சே மூணாவது பேட்ச் வந்தா, சுவாமி அடியவங்களுக்கும் முதலேருந்து ஆரம்பிக்கணும்னு. சரின்னு மூன்றாவது சியப்பதி சாதிச்சார். அதுக்கப்புறம் என்ன பார்த்தார் அவர், என்னடா அது இப்படி வந்துட்டே இருந்தாலும் எப்பதான் முதலேருந்து ஆரம்பிக்கிறது, மேல ஆரம்பிக்கிறது வெறும் ஸ்டார்டிங்லயே இருந்தா எப்ப மேற்கொண்டு காலக்ஷேபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது, வெறும் அவதாரிக்கையாவே சொல்லியிருந்தா என்ன பண்றதுன்னு மேற்கொண்டு காலக்ஷேபத்தை ஆரம்பித்தார்னு சொல்லுவாள். எதுக்காகன்னா முதல் சியப்பதியில சொல்லப்படாத சில விஷயங்கள் இரண்டாம் சியப்பதியில், இரண்டாம் சியப்பதியில சொல்லப்படாத சில விஷயங்கள் மூன்றாம் சியப்பதியிலன்னு அதுக்குள்ளேயே சில வித்தியாசங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மறுபடி மறுபடி நாம சொன்னாலும் அதுல போன தடவை சொல்லாத சில அர்த்த விசேஷங்கள் இந்த தடவை நமக்கு கிடைக்கும்.
ராமன் ராவணன் சீதை அப்படின்னு சொன்னா அது ராமன் ராவண சீதை தான். ஆனா அதற்குள்ள இருக்கக்கூடிய சில அர்த்த விசேஷங்கள் நாம அனுபவித்து என்ஜாய் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால பௌனருக்தியம் அலங்கிருத்தி என்னார். பிரதிஜாயாம் பிரதிஜமனச்சே பிரசஸ்தாயாம் ஒரு இடத்த பாராட்டும் பொழுது, பிரலாபே புலம்பும் பொழுது, தர்ஜனே மற்றவர்களை பயப்படுத்தும் பொழுது, பயேச்ச அவளை பயமுறுத்தும் பொழுதும், விஸ்மயேச்ச நமக்கு பயம் ஏற்படும் பொழுதும், விஸ்மயே செய்வ விஸ்மயம்னு அர்த்தம் ஆச்சரியம், அந்த ஆச்சரியத்திலும் பௌன புண்ணியம் அலங்கிருதி. பௌனருக்தின்றது இருக்கு இல்லையா, திருப்பி 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 சொல்லுவதுன்னு இருக்கு பாருங்கோ, அது அலங்காரம், அது அக்செப்டபிள் அப்படின்னு சாஸ்திரம் ஏத்துருக்கு. அந்த பௌன புண்ணியம் அலங்கிருதிகின்றதாக சொல்லி அந்த புனருக்திய என்ன சாஸ்திரம் அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதனால அடியன் இதை சொல்லியிருந்தா கூட இன்னொரு தடவை சொல்றது எனக்கு ஒரு அனுபவமா இருக்கு. இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்கள் அடியன் சொல்லியிருக்கலாம், நீங்க ரசிச்சிருக்கலாம். இன்னொரு தடவை சொல்லும்போது அடியனுக்கு அது ஒரு ஆனந்தாவகமா இருக்கு. அதான் சித்திரம் சரோஜ நிலையா சகிதசௌரே வாசோசிதானி சரணாவணி சம்விதிசோஹோ சத்யோ விகாசமுபயந்தி சமாதி பாஜம் சந்திரா தபேன தவமானச பங்கஜானி. என்ன ஒரு விசேஷம், இந்த காவேரி மத்தியத்தில் காவிரியின் நடுவு பாட்டுன்னு ஆழ்வார் பாடினாரோ இல்லையோ, காவிரியினுடைய மத்திய பிரதேசத்தை பாதுகாதேவி அலங்கரித்த காரணத்தினாலே உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்று நாதமுனிகள் முதலான மகா யோகிகளுடைய ஹிருதய புண்டரீகத்தில் எப்பெருமான் வந்து வசிப்பதற்கு காரணபூதமாய் அமைந்தது. கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் இன்றுகொலோ கழிக்குனாளே என்று மகான்கள் கொண்டாடுறாளே. அந்தர் ஜோதி கிமபி யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டேகே சிந்தா ரத்னம் சுலப விஹன சித்தி மோக்ஷானு ரூபம் சரிச்சருளி. பெருமாள் மட்டும் இந்த திருவரங்க பெருநகருள் தெள்ளீர் போயில் திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும்னு அந்த காவிரியினுடைய திருக்கைகள் அலைகளாகிற திருக்கைகளினாலே பெருமாள் இங்க வந்து சேர்ந்து அத பள்ளி கொள்ளவில்லை என்றால், அதான் ஆழ்வார் சாரிச்சார், பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு என் மனக்கடலுள் வாழவல்ல மாய மணால நம்பி, தனிக்கடலே தனி உலகே தனி உளம் தனி உடம்பே என்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே. அரவத்தமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையுடன் அகம்படி அவன் வந்து புகுந்தான். பரமாத்மா ஹிருதயத்துக்குள்ள எப்படி வந்து புகுந்தான் அப்படின்னு கேட்டா, அவன் ஒருத்தன் மட்டும் இல்ல, அரவத்தமளியினோடும் விசேஷமான நாகபரியங்கத்தை எடுத்துண்டு அழகிய பார்க்கடலோடும் ரொம்ப விஸ்தாரமான அந்த பார்க்கடலோடு கூடி அரவிந்த பாவையோடும் யாரு பிராட்டி, அந்த பிராட்டியோடும் சேர்ந்து அகம்படி வந்து புகுந்தான். இவன் ஹிருதயத்துல வந்ததற்கு தாத்பரியம் என்ன, இந்த திருவரங்க நகரத்துக்குள்ளே பாதுகாதேவி அவனை கொண்டு வந்ததினால் தானே. திருவரங்க நகரத்துள்ள பாதுகாதேவி பெருமாளை எழுந்திரல பண்ணலன்னு சொன்னா நாதமுனி பிரபிருதிகளான அந்த மகான்கள்லாம் எப்படி பெருமாளை சேவிக்க முடியும். ஹிருதய புண்டரீகத்துல ரங்கநாதன் அவர்கள் எப்படி ஆராதித்திருக்க முடியும். சித்திரம் சரோஜ நிலையா சகிதசௌரே வாசோசிதானி சரணாவணி சம்விதிசோ சத்யோ விகாசம் உபயாந்தி சமாதி பாஜாம் சந்திரா தபேன தவமானச பங்கஜானி. அதே விஷயத்தை வர்ணிக்கிறார். நீ உன்னுடையதான சந்திரா தபேன, இந்த சந்திரா தபம் தான் அர்த்தம், சந்திர காந்தி சதி ஆஹ்ராதனை மேல் மேல அப்பொழுதுக்கு அப்பொழுது என்ன ஆறாவது என்று அப்படியே ரசிக்கக்கூடியது. சரோஜ நிலையா சௌரேஹே பிராட்டியுடன் கூடியதான எம்பெருமானுடையதான எம்பெருமானுக்கு நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக அவன் வசிப்பதற்கு எல்லா விதத்திலும் ஏற்றலாய் விளங்கக்கூடியதான இதை ஏற்படுத்துவதற்கு மிகுந்த பிரயத்தனம் பட்டா பாதுகாரி. அவதான் முன்னாடி வந்தா அடியன் ஏற்கனவே இந்த மகாத்மியை சொல்லியிருக்கேன். என்ன மகாத்மியம்னு சொன்னா, திருவரங்கத்துல
விசேஷமாக ஆதிசேஷன் முன்னமே எழுந்தருளி பெருமாளுக்கு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்பதாக பெருமாளுக்கு அந்த ஒரு ஸ்தான விசேஷத்தை ஏற்படுத்தி வைத்தான். அத சுவாமி என்ன பண்ண நீங்க பாதுகாஸ்தான விசேஷமாக அதை சாதிக்கிறது. பாதுகாரேவி எழுந்தளி அதை ஏற்படுத்தி வைத்ததாக சுவாமி இங்க சாதிக்கிறது. ஏன்னா யோகிகளுடையதான மனசுன்றதான தாமரை இருக்க, யோகிகளால மனசுன்றதான தாமரை, அந்த தாமரையை பார்த்தா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் அவ்வளவு ஆனந்தம் இருக்கும். மணியுல சரசுல மானச பங்கஜமுலன்னு மனசுன்றத பங்கஜம் இருக்கே, மானச பங்கஜம் இருக்கே, அந்த மானச பங்கஜத்துல பெருமாளும் பிராட்டியும் இசைந்து ரசித்து அவர்கள் வசிப்பார்கள். இப்ப ரொம்ப அழகான ஒரு ஆராய்ச்சி பண்றாருங்க. இங்க பாருங்கம்மா, தாமரையாளோட எம்பெருமானை நீ எழுந்திரள பண்ணினாய், மகான்களுடையதான திருவுள்ளம் எப்படி இருக்கும், பெயரும் கருங்கடலே நோக்கும் மாறு உயிரும் தருமனையே நோக்கும் உன் பூ உயரும் கதிரு அவனையே நோக்கும் உன் தாமரையால் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு ஆறு ஆகாஷாத்பதிதந்தோயும் எதாகச்சிறி சாகரம்ன்றதாக சொல்லி ஆறு எங்க போகும்னா பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு. நதியானது சமுத்திரத்தை நோக்கித்தான் போகும். பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு உன் பூ உயரும் கதிரமனையே நோக்கும். ஒரு புஷ்பம் விகசித்தது என்றால் அந்த புஷ்பமானது சூரியனையே தேடி சென்று கொண்டிருக்கும். சூரிய காந்தி தாமரை முதலான புஷ்பங்கள் உயிரும் தருமனையே நோக்கும். ஒருவன் பிறந்துட்டானா அவனுடைய உயிர் எதுக்காக, அவன் பயந்துட்டே இருப்பான். எதுக்காக பயந்துட்டு இருப்பான், அவன் எதுக்காக பயந்துட்டு இருப்பான், தனக்கு எப்ப யமன் வந்துருவானோ, தனக்கு எப்போ யமன் வந்துருவானோன்ற பயத்துல உயிரும் தருமனையே நோக்கும் உன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. மகான்களுடையதான ஹிருதயம் எதை நோக்கும்னா உன் தாமரையால் கேழ்வன் ஒருவன் எம்பெருமான் பிராட்டி என்பதாக. அவர்களை தவிர்த்து வேறு எதையும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள், வேறு எதையும் இவர்கள் தேடி பார்க்க மாட்டார்கள் சொன்னார். ஆகையால மகான்கள் நாதமுனிகள் ஆளவந்தார் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் சுவாமி தேசிகன் பிரபதிகள்லாம் அவர்கள் மானச பங்கஜத்துல பெருமாளையும் பிராட்டியும் ஆராதிக்கிறவர்கள் தானே. இப்படி அவர்கள் ஆராதிப்பதற்கு யாரு காரணம், பாதுகாதேவி எம்பெருமானை இங்கே அழைத்து வந்ததினாலே தானே. பட்டதலே தேவகி ஜடர கமலாஸ்தன யோகி ஹிருத்து ஷடகோப வாக்வபுஷி ரங்ககிருஹே ஷயித்தும் அப்படின்னாரு பராசரப்பட்டு. பெருமான் எங்கெல்லாம் படுத்துட்டு இருக்கான், வட்டசிய பத்திரஸ்ய புட்டேஷயானம்ன்றதாக சொல்லி வட்டதலே வட்டதலத்துல பெருமான் படுத்துட்டு இருக்கான். கமலாஸ்தன மனத்துள்ளால் மலரால் தனத்துள்ளான் என்று பிராட்டியினுடைய திருமாரூர்ல பெருமான் இருக்கான். வேதசிரகா உபனிஷத்துல ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்று அந்த உயர்ந்ததான வேதாந்தத்துல பெருமாள் விளங்குறான். யோகி ஹிருத் மகான்களுடைய ஹிருதயத்துல பெருமாள் வசிக்கிறான். சடகோப வாக்வபுஷி நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்தியில பெருமாள் வசிக்கிறான். பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்க விவாபரம் பரஸ்ய பிரம்மணோ யத்ர சேஷித்வம் ஸ்புடமீக்ஷதே என்பதாக ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் இதற்கு மங்களாசாசனம் பண்ணினர். இதற்கு ஸ்ரீபாஷ்யத்திற்கு மங்கள ஸ்லோகம் பண்ணச்சு பிரணவாகாரம் பாஷ்யம்னர். அந்த பாஷ்யத்துல யார் சேவை சாதிக்கிறா அப்படின்னு கேட்டா ரங்கநாதன் சேவை சாதிக்கிறான். பரஸ்ய பிரம்மணோ யத்ர எப்படி விசேஷமான அந்த பிரணவாகார விமானத்துக்குள்ள ரங்கநாதன் சேவை சாதிக்கிறானோ அது போன்று இங்கேயும் ரங்கநாதன் சேவை சாதிக்கிறான் என்று அந்த சேவையின் விசேஷத்தை ஸ்ருத பிரகாசிகாச்சார் காண்பித்தார். இத நம்மாழ்வார் சொல்லும் பொழுது ஷடகோப வாக்பபுஷி என்று பட்டர் சாதித்தார். நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்திலும் இருக்கும் பக்தாமிரதம் விஸ்வ ஜனானுமோதனம் சர்வார்த்தம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம்னு அந்த நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்திலையும் பெருமாள் இருக்கான். ஷடகோப வாக்பபுஷி ரங்ககிருகே விசேஷமான திருவரங்கத்திலையும் பெருமாள் இருக்கான். அப்ப இப்படி எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்கான். இது அத்தனைக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அந்த பாதுகாதேவி பெருமாளை இங்க கொண்டு வந்து வைத்ததுதான்.
அவளுக்கு இஷ்டமான தாமரைகளை உண்டாக்கினார் பாதுகாதேவி. மகாலட்சுமி ரங்கநாயகி தாயார் அத்தியந்தம் விரும்பக்கூடிய இஷ்டமான தாமரைகளை உண்டாக்கினார். எதன் கரையில? சந்திரபுஷ்கரனினுடைய கரையில. யாரு? சந்திரகாந்தியை உடையவனால பாதுகாதேவி. சந்திரன் தாமரையை உண்டாக்குமோ? ஆமாம் உண்டாக்கும். சதி ஆகலாதனேனா ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. இப்ப மகான்களுடைய ஹதய புண்டரீகம் அந்த இதய தாமரை சந்திரபுஷ்கரணியினுடைய கரையில் இருக்கக்கூடிய மகான்கள் எப்பொழுதும் ரங்கநாதனை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ள தாமரையானது பாதுகாதேவியின் சந்திர ஒளியினாலே மலர்கின்றது. இதனால் ரங்கநாயகி தாயார் அந்த ஹிருதய தாமரையில் ஆனந்தத்துடன் வசிப்பதற்கு அது ஹேதுவாகின்றது. சேராச்சேர்த்தி இன்னைக்கும் அந்த சந்திரபுஷ்கரணியினுடைய கரையில போனோம்னா பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல சாதிக்கிறார். அந்த சந்திரபுஷ்கரணியினுடைய கரையில நாம போய் சேவிச்சோம்னு சொன்னா அங்கதான் ஆழ்வாருடைய சன்னதி இருக்கு. கோதண்டராமன் பெரிய கோதண்டராமன் சன்னதி இருக்கு, அங்க ஆழ்வாருடைய சன்னதி இருக்கு. அங்க என்ன இருக்கு? அங்கதான் அந்த சந்திரபுஷ்கரணியின் கரையில் இருக்கக்கூடிய புன்னை மரத்தின் அடியில் தான் பட்டர் காலக்ஷேபம் சாதிப்பாராம். திருப்புன்னை அடியில் திருவாய்மொழி பாடா நின்றான்னு சாதிப்பார். அந்த புன்னை மரத்துக்கு அடியில சந்திரபுஷ்கரணி கரையில தான் பராசர பட்டர் திருவாய்மொழி முதலான பகவத் விஷய காலக்ஷேபங்களை சாதிச்சிருப்பார். பட்டதள தேவகி சடர வேத சிர கமலாஸ்தன சடகோப வாக்வபுஷி ரங்க கிரகேஷகீதம் வரதம் உதார தீர்க்க புஜலோச்சன சம்ஹனனம் புருஷம் உபாசிசீய வரரம் பரமம் பிரணதார்த்திஹரம். அவன் பரமன், அவனே பிரணதார்த்தி ஹரன். திருமாலிருஞ்சோலை மலகே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் சொன்னார். சடகோப வாக்புஷி ஆகையால் தான் அங்க இருக்கக்கூடியதான் அந்த திருப்புன்னையின் ஒவ்வொரு இலை கூட சிபாஷத்தையும் பகவத் விஷயத்தையும் சொல்லுமா. சந்திரபுஷ்கரணி கரையில் இருக்கக்கூடிய திருப்புன்னையின் ஒவ்வொரு இலையும் கூட ஸ்ரீபாஷ்ய சப்தத்தையும் பகவத் விஷய சப்தத்தையும் பிரதிபலிக்குமோ. நீ உன்னை விட்டு தாமரையாளோட எம்பெருமானை வசிக்க செய்ய நினைத்து அவளுக்கு இஷ்டமான தாமரைகளை மகான்களுடைய ஹிருதய புண்டரீகத்தில் மலர்த்தியது ஒரு ஆச்சரியம் என்று பார்த்தால் அதற்கு மேல் ஆச்சரியம் என்ன என்றால் சந்திர ஒளியை கொண்டே அவர்கள் ஹிருதய புண்டரீகமான தாமரையை மலரச் செய்தது. இப்ப பாதுகையே உன்னுடைய சன்னிதானத்துல விரோதம் என்பதே கிடையாது. சந்திரன் மூலமாக சூரிய வெயில் என்பது உண்டானதே ஆச்சரியம் தானே. இங்க கீழே 738 ஸ்லோகத்துல சந்திரன் மூலமாகவே சூரிய ஒளி உண்டானது ஆச்சரியம் வர்ணித்தார். இப்ப சந்திர ஒளியே தாமரையை மலர்த்துகிறது என்பது ஆச்சரியம். தேசிகன் விரோத பரிகாரம் என்னும் ஒரு அற்புதமான கிரந்தம் பண்ணியிருக்கார். ரகசியத்ரயசார காலக்ஷேபத்தினுடைய பூர்த்தி எப்ப ஏற்படும் கேட்டா விரோத பரிகாரத்தை ஒரு தடவை முழுக்க சேவிச்சு முடிச்சா தான் ரகசியத்ரயசார காலக்ஷேபம் பண்ண பூர்த்தி ஏற்படும். ஏன் அப்படி அப்படி கேட்டா என்னதான் ரகசியத்ரயசார காலக்ஷேபம் பண்ணியிருந்தாலும் சில சந்தேகங்கள் நமக்கு அதுல ஏற்படும். அந்த சந்தேகங்கள் எல்லாம் தேசிகன் என்ன பண்றார் இங்க நிவர்த்தி பண்ற இங்க விரோத பரிகாரத்துல. விரோத பரிகாரம் இன்னும் கூட சந்தேகம் போலையே சுவாமி, இன்னும் கூட சந்தேகம் போலையே சுவாமி, இன்னும் கூட சில சின்ன 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 டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு 108 சூர்ணிகையினால தேசிகன் அதற்கு பதில் சொல்றார். அதற்கு முதல்ல ஒரு மங்களம், அந்த மங்களத்துல ஒரு பாசுரம் அருளி செய்ற தேசிகன். பரவும் மறைகள் எல்லாம் பதம் சேர்ந்தொன்ற நின்ற பிரான் இரவன்று இரவியின் காலத்து அடைத்த எழில் படையோன் அறவும் கருடனும் அன்புடன் ஏந்தும் அடி இரண்டும் தர எந்தமக்கு அருளால் தளராமனம் தந்தனே. இந்த கிரந்தமே விரோத பரிகாரம்ன்றது தேசிகன் இதுல இருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகத்தினாலே காண்பிக்கிறார். அறவும் பரவும் மறைகள் எல்லாம் பதம் சேர்ந்து ஒன்ற நின்ற பிரான். எத்தனை வேதங்கள் இருக்கோ அத்தனை வேதங்களும்
த்ரையந்தை ரேககண்டை ததனுகுண மனுவியாச முக்தியோக்திபிஷ்ச ஸ்ரீமா நாராயணோ நோபதிஹி வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என்று எத்தனை விதமான வேற வேதாந்தங்கள் உண்டோ அத்தனை வேற வேதாந்தங்களும் இவனுடைய பெருமையை மட்டுமே பேசுகின்றன. பரவும் மறைகள் எல்லாம் பதம் சேர்ந்து ஒன்று நின்றபிரான். இது அத்தனையும் என்ன பண்ணிட்டு அவனுடைய திருவடியை மட்டுமே ஸ்தோத்திரம் பண்றது. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பரவும் மறைகள் எல்லாம்னு சொன்னதுனால பேதஸ்ருதி அபேதஸ்ருதி இது எல்லாமே கடகஸ்ருதி எல்லாமே பெருமாளுடைய திருவடியைத்தான் ஏகீ பாவத்தோடு ஸ்தோத்திரம் பண்றது. அப்ப விரோதம் இருக்கும் இல்லையோ? பேரஸ்ருதியினுடைய அர்த்தம் என்ன? பிரம்மமும் ஜெகத்தும் வெவ்வேறு, பிரம்மமும் ஜீவனும் வெவ்வேறு காண்பிக்கக்கூடியது. அபேரஸ்ருதி என்னது? பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணு, பிரம்மமும் ஜெகத்தும் ஒண்ணுன்னு காண்பிக்கக்கூடியது. கடகஸ்ருதி என்னது? இந்த பிரம்மமும் ஜீவனும் ஜெகத்தும் ஒன்றா வெவ்வேறா என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உபகாரமா இருக்கு. இப்படி வெவ்வேறு விஷயங்களை சொல்லக்கூடியதான மூன்று ஸ்ருதிகளும் ஒரே விஷயத்தை ஒத்துக்கிறது. என்ன ஒத்துக்கிறது? எம்பெருமானுடைய திருவடி அல்லால் உன் சரணல்லால் சரணில்லைன்னு ஒத்துக்கிறது. பரவும் மறைகள் எல்லாம் பதம் சேர்ந்து ஒன்ற நின்ற பிரான். அவன் என்ன பண்ணான்? இரவன்றி அன்று இரவன்றி இரவியின் காலத்து. இரவின்னு யாருக்கு பேரு? சூரியனுக்கு பேரு. இரவியான சூரியன் வந்தான்னா இரவு வருமோ? இரவி என்னும் சூரியன் வந்தான்னா இரவு வருமோ? வராது இல்லையா? இரவியின் காலத்து, இரவன்றி இரவியின் காலத்து, சூரியன் உதித்த காலத்தில் எப்ப மகாபாரத யுத்தத்துல ஜயத்ரத வதத்துல பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார். இன்றைக்கு சாயங்காலம் சூரியன் அஸ்தமனத்துக்குள்ளாக என் பிள்ளையை கொன்றவனை நான் கொன்று விடுகிறேன் என்று அர்ஜுனன் சபதம் பண்ணான். ஆனா அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரத அர்ஜுனனால கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன பண்றது? அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள்னா பெருமாள் பண்ணார். அப்பைய ஒரு சாயங்கால பொழுதை உண்டாக்குவதை போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை உண்டாக்கினார். எந்த சுதர்சன சக்கரமானது பிரகாசத்தோடு விளங்கியதாக அந்த சுதர்சனமானது சூரியனுடைய பிரகாசத்தை மறைத்து ஒரு இரவை உண்டாக்கியது. பகல் நடுவே இரவடைக்க வல்லார் வந்தார், பாஞ்சாலி குழல் முடிக்க வந்தார் தாமினர் சுவாமி தேசிகன் திருச்சின்ன மாலையில. பகலுக்கு நடுவுல இரவை உண்டாக்கினவன் எதற்காக? பாஞ்சாலியினுடைய குழல் முடிப்பதற்காக. ஒரு விரோதம் தானே? பகல் வந்தா இருட்டு இருக்காது, இருட்டு இருந்தா பகல் இருக்காது இல்லையோ, வெளிச்சம் இருக்காது இல்லையோ. இரவன்று இரவியின் காலத்து அழைத்த எழில் படையோன். அடுத்ததுன அறவும் கருடனும் அன்புடன் ஏந்தும் அடி இரண்டும். சுவாமி பாம்புக்கும் கருடனுக்கும் ஜென்ம பக. பாம்புக்கும் கீரிக்கும் கூட மோடி மஸ்தான்ல சண்டை போடலாம், இல்ல ரெண்டுத்தையும் சமாதானமா வைக்கலாம். கருடனையும் பாம்பையும் ஜென்ம பக, அதை வந்து சேர்க்க முடியுமா? அறவும் கருடனும், ஆனா இங்க சேர்க்கிறதே சுத்த சத்தமான பெருமாளுடைய திருவடியில அறவும் கருடனும் அன்புடன் ஏந்தும் அடி இரண்டும் தர அந்த கைங்கரியத்தை நானும் பெற்று உயிந்து போகும்படி அருள் எனக்கு எந்தமக்கு அருளால் தர அந்த பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணி தளராமனம் தந்தனே. அன்ஷேக்கபிள் மைண்ட், ஸ்தூலான நியாயம். சங்கல்ப சூரியத்துல ரொம்ப நேரமா சங்கல்ப சூரியத்தை பத்தி ஒன்று சொல்ல இல்லையோ. ஸ்தூலான நியாயம் அப்படி அன்ஷேக்கபிள் மைண்ட். இனிமே எனக்கு சித்தாந்தத்துல எந்த விதமான கலக்கமும் வராது. அதனால்தான் ரகசிய திரையசாரத்துல இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல இங்க பல விஷயங்கள் அவங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன்னு சுவாமி எடுத்து சொல்றாரு. அரபும் கருடனும் அன்புடன் ஏந்தும் அடி இரண்டும். இப்ப பாருங்க, அரபும் கருடனும் அன்புடன் ஏந்த அடி இருந்த ஒரு பக்கம் கருத்பான், ஒரு பக்கம் ஆதிசேஷன். பெருமாளுடைய ரெண்டு திருவடியை ரெண்டு பேரும் ஒன்னா ஏத்துக்கிறார். அப்படின்னா இங்க ரெண்டு விரோதம், ரெண்டு விரோதம் ஒன்னா சேர்ந்து விட்டா. இப்ப அரபுன்றதும் பெருமாளுடைய பாதுகை தான், கருடனும் பெருமாளுடைய பாதுகை தான். அந்த பாதுகை தான் இப்ப என்ன பண்ணித்த மகான்களுடையதான மனசுல கமலம் அந்த தாமரையை சந்திர ஒளியினாலே அதை மலர செய்கிறது. என்ன அழகு பாருங்க தேசியன் காஞ்சன பத்தத்தில். பாதுகையினிடத்துல வந்தாச்சுன்னு சொன்னா விரோதம் என்பது தோற்றவே தோற்றாது என்பதுதான் முக்கியமான கான்செப்ட். பாதுகையினிடத்துல வந்தாச்சுன்னா விரோதம் என்பது தோற்றவே தோற்றாது. உன்னுடைய சன்னிதானத்தில் பகை என்பதே கிடையாது. அறவும் கருடனும் அன்புடன் ஏந்தபடி இரண்டுன்றதுக்கு எடுத்துக்கோங்க. ஆழ்வார் அநேகமிடங்களை எல்லாம் பெருமாளுக்கு ஏற்படுத்த வேண்டும்ன்றதாக சொல்லி பெருமாளுடைய தன பெருமையை காண்பிக்கக்கூடிய இடங்கள்னு நினைச்சிட்டு அதுக்கு மேல நான்கு வேதங்களாகிற சூரிய ஒளியினாலே மலரக்கூடிய நல்லோர் மனங்கள் எல்லாம் மலர வேண்டிய நான்கு வேதங்களாகிற சூரிய ஒளி இருக்கணும். அந்த நான்கு வேதங்களாகிற சூரிய ஒளியினால மனசு மலர்ந்திருக்கணும். மலரல. அப்ப ஆழ்வார் என்ன பண்ணார்? நமாமியகம் திராவிட வேதசாகரம் என்பதாக பைந்தமிழ் பாசுரமான சந்திர ஒளியினாலே குளிர்ச்சியான
ஆதித்ய திவாகர அச்சுத பானுக்களுக்கு சோஷியாத உள்ளிருள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ண. அந்த சூரியன் ராம திவாகர, ராமன்றதான சூரியன், அச்சுத பானு பெருமாள் கிருஷ்ணன், இவாள்லாம் அவதரித்தாலும் இந்த சூரியனுடைய ஒளியினாலே நம்முடைய ஹிருதயத்துல இருந்ததான இருள் போகாத பொழுது வகுலபூஷண பாஸ்கரோதயம்னு சொன்னார். நம்மாழ்வானதான சூரிய ஒளியினாலதான் இந்த மனசுல ஒரு விகாசம் ஏற்பட்டது. மனசுல இருந்ததான இருள் போச்சு. நல்ல இமயமலை, காளிதாசன் மரணித்தான், நல்ல இமயமலை. இமயமலையில வெள்ளை பனின்றது எங்க பார்த்தாலும் மூடி இருக்கு, பளிச்சது வெயில் அடிக்கிறது. ஆனால் இமயமலையில சூரிய ஒளி நுழைய முடியாத இருள் குகைகள் உண்டோ இல்லையோ, வெண்மயமான அந்த இமயமலைக்குள்ள இருளான குகைகள் உண்டோ இல்லையோ, அது போல நம்முடைய ஹிருதயத்துல வேற வேதாந்தங்களினாலேயும் நமக்கு ஹிருதயத்துல விகாசம் ஏற்படல, வெளிச்சம் ஏற்படல. ஆதித்யனோ ராமதிவாகரனோ அச்சுத பானுவோ அவதரித்தும் நம்முடைய ஹிருதயத்துல இருந்த சோஷியாத உள் இருள், நம்முடைய உதய உள்ளுக்குள்ள இருந்ததான இருள் போகல. அப்ப என்ன எடுத்து ஆழ்வாருடைய பைந்தமிழ் பாசுரங்கள், இந்த பைந்தமிழ் பாசுரம்ன்றது சந்திரனை போன்ற குளிர்ச்சி வாய்ந்தது. எப்படி தெரிகிறது? பராசர பிரபந்தாரபி சத்யா சித்தரஞ்சக தமைஹின்னு சுவாமி ஸ்தோத்திரத்துல வியாக்கியானம் பண்ணு. சேவிச்சிருக்கீடா? தத்தேன யச்சதி சிதீஸ்வர தத் சுபாவ போகாப வர்க்க ததுபாய கதீருதாரா. முதல் ஸ்லோகம் முன்னாடி, மாதா பிதா யுவதயஸ்தனையா விபூதி சர்வம் விரைவனையமேன மதன் வியானம் என்பது அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினால சொல்லக்கூடிய அர்த்த விசேஷம் என்ன அப்படின்னா, அதுக்கு தேசிகன் சாதித்தார். புராண ரத்னம்னு விஷ்ணு புராணத்தை கொண்டாடுறோம், சந்தரிஷையன் நிரபிமீத புராண ரத்னம்னு. ஆனா அதை காட்டிலும் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி பைந்தமிழ் பாசுரங்கள் இருக்கு. சதி ஆகிறாதுன்னு இந்த பௌர்ணமியில சந்திரனை பார்த்தா மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் எப்படி ஏற்படுறதோ அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை கொடுத்து சத்யா சித்த ரஞ்சக தமைஹினர், உடனேயே நமக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள் என்று அந்த பைந்தமிழ் பாசுரங்களின் சந்திரனை போன்ற அமிர்த கீரணத்தின் பெருமையை சொல்லப்பட்டது. ஏன்னா சந்திர கலையிலத்தான் அமிர்தம், சந்திரனுக்கு அமிர்த கீரணம்னு ஒரு பேர் உண்டு. தேவர்கள் சந்திர கலையிலிருந்து பெருகக்கூடிய அமிர்தத்தை பானம் பண்ணி அவர்கள் ஆனந்தத்தை பெறுகிறார்கள். அது போன்று பக்த அமிர்தம் விஸ்வ ஜனானுமோதனம்னு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி என்னும் சந்திரனிலிருந்து பெருகக்கூடிய அந்த திருவாய்மொழி என்னும் அமிர்தத்தை பருகி கழிக்கக்கூடிய பூசுரர்கள் யாரு? நாதமுடி பிரபதிகளான மகான்கள். அவர்களுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றலாம் அல்ல. அப்ப நம்மாழ்வார் ஸ்ரீசுக்தினா என்ன அர்த்தம்? ஜெயதி யதிராஜ சுக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி. இது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பாஷிகார் யாரு? பாஷிகார் யாரு அப்படி கேட்டா, பாஷிகார் அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ர ஸ்திருதியஸ்து கலௌ ராமானுஜோ முனிகின்னு பாஷ்யகார சேஷாவதாரமாக அபினவ தேசிகன் ஏத்துருக்கு. அபினவ தேசிகனான உத்தமூர் சுவாமியுடைய வியாசங்கள் கட்டுரைகளை சேவிச்சோம்னு சொன்னா பாஷிகார சேஷாவதாரம்னு சொல்றாரு. இப்ப சுவாமி தேசிகன் யாரு அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகன் அப்புள்ளாருடைய அனுகிரகத்தை பெற்றவர். இந்த பாதுகா சகஸ்திரத்தை சுவாமி தேசிகன் சாதிக்க சாதிக்க இயற்றியது யாரு, எழுதினது யாரு? சுவாமி தேசிகன் இயற்ற எழுதினது யாரு? கருப்பான் தானே. அப்ப அறவும் கருடும் அன்புடன் ஏந்தும், ஒரு பக்கம் ஸ்ரீபாஷ்யகார், ஒரு பக்கம் சுவாமி தேசிகன். அப்படியே நாம ரசிக்கலாம். மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பிணந்தாள் தூமலர் சூடிய தொண்டருள் மாறன் துணையடுக்கி வாழ்வயுகக்கும் ராமானுஷமுனி வன்மை போற்றும் சீர்மையன் எங்கள் தூப்புள் பிள்ளை பாதம். நமக்கு எங்கள் தூப்புள் பிள்ளை பாதம் எனக்கு. அப்ப திருவில்லாத்தேவரை நாட வேண்டாம் என்னும் தெளிவு பிறந்தது நமக்கு திருவாய் மொழியினாலே. அந்த தெளிவு நமக்கு ஏற்பட்டது திருவாய் மொழியினாலே. சித்திரம் சரோஜ நிலையா சகிதஸ்ய சௌரேகே வாசோசிதானி சரணாவணி சம்விதிசோஹோ சத்யோ விகாசமுபயாந்தி சமாதிபாஜாம் சந்திராதபேன தவமானச பங்கஜானி தொய்யேவ பாதமதிரோப்ய நவம் பிரவாஹம் நாசே பதாவணி நிஷாமயிதும் பிரவிருத்தே ஆத்மீய காஞ்சன ருச்சா பவதி விதத்தே ஹேமாரவிந்த பரிதாமிவ ஹேம சிந்தும். உள்ள தாமரியை உள்ளத்தின் உள்ள ஹிருதய புண்டரீகம், உள்ளத்தாமரையை மலர்த்துவது மட்டுமல்லாமல் புதிய வெள்ளத்திலும் பெரும் தாமரை காடுகளை உண்டாக்கும் வல்லமை பெற்றவள் பாதுகாதேவி. அதுதான் பெருமாள் பண்றார். வாகனம் இல்லாமல் புதிய வெள்ளத்தை கட்டாட்சிப்பதற்காக பெருமாள் எழுந்தருளும் பொழுது பாதுகாதேவி தன்னுடைய காந்தி விசேஷத்தினாலே
அந்த பொன்னியாற்றின் வெள்ளங்களில் புதிய புதியதான பல பொற்றாமரைகளை உண்டாக்கி ரங்கநாதனை மகிழ்வுற செய்கிறாள். வாகனமே இல்லாமல் ரங்கநாதன் புது வெள்ளத்தை கடாட்சிக்க எழுந்துகொள்ளும் பொழுது ஏவபாதமதிரோப்ய நவம் பிரவாகம் நாசேபதாவணி நிஷாமயிதும் பிரவிருத்தே ஆத்மீய காஞ்சனருஜா பவதி விதத்தே தேஹா ஹேமாரவிந்த பரிதாமிவ ஹேமசிந்தும் ஹேமாரவிந்த பரிதாமிவ ஹேமசிந்தும் பெருமாளுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு செய்வதற்காக அந்த காவிரியின் வெள்ளத்தின் ஊடே பாதுகாதேவி தன்னுடைய காந்தி விசேஷத்தினாலே புதிய புதியதான பல பொற்றாமரைகளை உண்டாக்கி பெருமாளுக்கு மகிழ்ச்சியை உண்டு செய்கிறாள் போலும். அழகிய பொற்றாமரைகளை உண்டாக்கி பெருமாளுக்கு ஆனந்தத்தை இந்த பாதுகாதேவி விளைவிக்கிறாள் என்று சொல்லிச்சார். விஹரதி புலினேஷு துத்சகே ரங்கநாதே கனகசரிதியம் தே பாதுகே ஹேமதாம்னா வஹதி சலில கேளி ஸ்ரஸ்தசோளாவரோத ஸ்தன கலஷ ஹரித்ரா பங்க பிங்காமவஸ்தாம். ஜலக்கிரீடைக்கு உரிய காலத்தில் காவிரியை கடாட்சிக்கும் ரங்கநாதன் அங்கே உன்னுடைய பொன்னொழி பரவி இருப்பதினாலே அது கண்டு ஜலக்கிரீடை சமயத்தில் ரங்கநாயகி பூமிதேவி நீடாதேவி முதலான தன்னுடைய பெண்டிர்களின் திருமார்பில் உள்ள மஞ்சள் குழம்பின் சம்பந்தத்தினாலோ இந்த காவிரி பொன்னியாரானது என்று நினைக்கிறான் போரும்னு சாதிக்க அந்த ஜலக்கிரீடையில பெருமாள் திருமகள் மண்மகள் நீடமதலா எல்லா தேவியரோடும் சேர்ந்து ஜலக்கிரீட பண்றான் பெருமாள். ஆனா பாதுகையினாலத்தான் பொன்னியாறு அதாவது காவேரியானது அது கலர் மாறி இருக்கு. ஆனா ரங்கநாதன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னு கேட்டார். தன்னுடைய தேவிமாரதுல ஸ்தானம் பண்ணும் பொழுது அவர்களுடையதான திருமார்பில் பூசப்பட்டிருக்கக்கூடிய சந்தன குழம்பும் மஞ்சள் குழம்பும் கலந்ததினால் என்றோ இந்த காவிரிக்கு பொன்னியாறு அதாவது மஞ்சள் தன்மையை காவிரி ஆறு பெற்றது என்று ரங்கநாதன் நினைக்கிறான். தேசிகன் சாரிச்சார் அது யாரால உன்னுடைய சம்பந்தத்தினால விஹரதி புலினேஷு தொத்சகே ரங்கநாதே கனக சரிதியம் தே பாதுகே ஹேமதாம் வஹதி சலில கேளி ஸ்ரஸ்த சோழாவரோத ஸ்தன கலஷ ஹரித்ரா பங்க பிங்காமவஸ்தாம். ஹரித்ரா பங்கம், பங்கம்னா இந்த இடத்துல குழம்புன்னு அர்த்தம். ஹரித்ரா பங்கம்னா மஞ்சள் குழம்பு சந்தன குழம்பு. அதை பெண்கள் உத்தம ஸ்திரீகள் சுமங்கல ஸ்திரீகள் தங்களுடைய திருமேனியில் பூச்சுக்களாக அவர்கள் பூசியிருப்பார்கள் அல்லவா. ஸ்தன கலச ஹரித்ரா பங்க பிங்காமவஸ்தாம் சுரபி நிகம கந்தாம் சௌமிய பத்மாகரஸ்தாம் கனக கமலினீவ பிரேக்ஷசே பாதுகேத்வம் பிரமர இவ சதாத்வாம் பிராப்தரானா விஹாரா சதமக மணி நீளா சேவதே சார்கதன்வா. கீழே இந்திரநீல பத்ததியில சாரித்த அந்த அர்த்த விசேஷங்களுடைய அதே பாவனையில அதே சாயையில அடுத்து இந்த ஸ்லோகத்துடைய அர்த்த விசேஷங்களையும் சுவாமி சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே வாத்ச ஸ்ரீ கிருஷ்ணமார்ய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. சுவாமி தேசிகனின் சங்கல்ப சூரியோதயம் உபன்யாசம் பை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி. ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் மெம்பர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒளிபரப்பாகிறது.